பாயை திருப்பி அடிச்சுட்டு பஞ்சு அளவுக்கு மட்டும் உள்ள வருது. ரசம் பூசாத கண்ணாடி வச்சோம்னா ஃபிட்டா மாதிரியா, அது மாதிரி மேல இருக்கு. அது சூரிய ஒளி படுமோன்னா பாதிக்கு மேற்பட்ட கதிர்வீச்சா ரிட்டர்ன் அனுப்பிடுது மேலே வளிமண்டலத்துக்கு. கொஞ்சம் அளவுக்கு மட்டும்தான் பூமிக்கு வருது. இப்ப இந்த வெப்பமே நமக்கு மிக அதிகமாக இருக்கு. இப்ப இந்த ஓசோனை பத்தி படிக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமாக தடிமன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த தடிமன் குறைவதற்கான காரணம் தான் குளோரோஃபுளோரோ கார்பன், ஹைட்ரோஃபுளோரோ கார்பன், சிஎஃப்சி எச்எஃப்சி சொல்லுவா, மீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாமே. அப்புறம் பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு இருக்கும் போது அதாவது சீசியம் ஆக்சைடுன்னு ஒன்று வருது. இப்போ லேட்டஸ்டாக கண்டுபிடிச்சது அந்த சீசியம் ஆக்சைடு போயிட்டு என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனோட வெளியிடுறது அந்த ஓசோனோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வருது. இப்போ அந்த தடிமன் குறைய குறைய என்ன ஆகுதுன்னா சூரிய ஒளியோட கதிர்வீச்சோட செறிவு அதிகமாக பூமிக்கு வருது. அப்போ செறிவு அதிகமாக இருந்தாலும் வெப்பநிலை உயருது. இந்த வெப்பநிலை உயர்ந்தால் என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. துருவப்பகுதியில் உள்ள ஐஸ் கட்டியெல்லாம் வர கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். துருவப்பகுதியில் உள்ள ஐஸ் கட்டி கரை ஆர்டிக் அண்டார்டிக் ரெண்டு கண்டம் படித்தோமா, இந்த ரெண்டு கண்டமும் முழுக்க முழுக்க பனிப்பாறைகளானது இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? கரைஞ்சி தண்ணி கடலுக்கு வரும், கடல் மட்டம் உயரும். இப்போ கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏற்கனவே என்ன இருக்கு, நிலப்பு பரப்பு பூமியில் 29% நிலப்பரப்பும் 71% நீர்ப்பரப்பும் இருக்கு பூமியில். இது என்ன ஆகும்னா 4-5% நிலப்பரப்பு குறைஞ்சி போயிடும். அதாவது 1 மீட்டர் வரலையும் கடல் மட்டம் உயர்ந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே கடற்கரை ஓரமாக உள்ள நிறைய இடங்கள் கடலுக்குள்ளே போயிடும். இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளால் நிறைய தீவுகள் தெரியும், மொரிஷியஸ் தீவு தெரியும், மாலத்தீவு, ஜாவா மதுரை தீவுகள்லாம் கடலுக்குள்ளேயே போயிடும். அப்போ அந்த மாதிரி சில பகுதிகள் பூமியில் தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு உலக அறிவியல் அறிஞர்கள்லாம் நம்ம ரொம்ப கவலைக்கு இடமாக இருக்காங்க. இதுக்கான காரணம் நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்துவது. அப்போ வெப்பம் அதிகமாகிறது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாயுக்களை தொடர்ச்சியாக நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு என்னான வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வாயுக்களோட முகங்கள் அப்படின்னு பார்த்தா எங்கெங்கெல்லாம் இருக்கு, ரொம்ப அதிகமாக வினை புரியக்கூடிய வாயுக்கள்னா குளோரோஃபுளோரோ கார்பனும் ஹைட்ரோக்ளோரோ கார்பனும். இது ரெண்டும் தடை செய்யறதுக்கு நம்ம இப்பதான் ஆர்வம் அதிகமா இருக்கு, பயன்பாடு அதை தாண்டி அதிகமா இருக்கு. ஒரு காலத்தை பார்த்தோம்னா விசிறி மட்டை வச்சு விசிறிட்டு இருந்தா, அப்புறம் ஃபேன் வாங்கி போட்டோம். இப்போ எல்லாம் என்ன பண்றோம், வசதிகள் வர வர எல்லாரும் ஏசி ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் ஃப்ரிட்ஜும் ஏசியும் இதில் பார்த்தோம்னா குளிர்விப்பதற்கு குளிர்பானா குளிர்விப்பான பயன்படுத்தக்கூடிய அந்த வாயு பார்த்தோம்னா குளோரோஃபுளோரோ கார்பன், ஹைட்ரோ குளோரோ கார்பன், அப்புறம் வந்து ஃப்ரீயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ், இது மூணு தான் பயன்படுத்துகிறாங்க. இது மூணும் வெளியில் போனிச்சு அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் இல்லாத ஃப்ரிட்ஜ் ஊற்றி வெளில போட்டோம்னா என்ன பண்ணுவான், பழைய கொண்டு போய் கட் பண்ணி எடுப்பான், அந்த வாயுக்கள் வெளில வரும், ஓசோன் படத்தோட தடிமன் குறையும். இது போய் கொஞ்சம் மேலே போய் நம்ம ஓசோனோட ரியாக்ட் ஆகி ஓசோன் படத்தோட அளவு குறைஞ்சிடும், இப்படி குறையிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னா அமோனியா கேஸை யூஸ் பண்ணலாம். அமோனியா யூஸ் பண்ணி நிறைய இந்த ஐஸ் ஃபேக்டரியெல்லாம் அவங்க அதான் பண்ணுவாங்க, அமோனியா லிக்விட் அமோனியா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம மீத்தேன் உற்பத்தி, நம்ம வீடுகளை சாதாரணமாக மீத்தேன் எதுல உற்பத்தி தெரியுமா, மாட்டு சாணம் இருக்கு பார்த்துருக்கியா, இந்த மாட்டு சாணத்தை குனிச்சு வச்ச உடனே ரெண்டு நாள் கழிச்சதோ ஒரு ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா, இதுதான் மீத்தேன் வாயு. இந்த மீத்தேன் வாயு அதிகமாக உற்பத்தி ஆகிறது. அப்புறம் கார்பன் மோனாக்சைடு, சரியாக எரிக்கப்படாத குப்பை முழுமையாக எரிச்சா கார்பன் டை ஆக்சைடா போயிடும். இப்போ பார்த்தோம்னா இதில் எங்கேருந்து வருது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதில் வரக்கூடியது. இப்போ பஸ்ஸு கார்கள் பார்த்தா ஒரு வெள்ளையாக ஒரு புகை போகும் பார்த்துருக்கியா, கருப்பாக புகை போகிறது ஒன்று, வெள்ளையாக புகை போகும், அது கார்பன் மோனாக்சைடு அதிகமாக வெளியேற்றக்கூடியது. ஸோ அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதை படிவ எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்துதல். இப்போ புதை படிவ எரிபொருளாக இது நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், கேஸ், நிலக்கரி, இது எல்லாமே புதை படிவ எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம்னா இதை எரிக்கும் போது இது வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் வருதானா, இது கூட என்ன பண்ணுது சல்ஃபர் டை ஆக்சைடு எஸ்ஓ2 வருது, அது தொழிற்சாலைகள் அதிகமா உள்ள பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா அமிலமலை அப்படின்னு சொல்லுவோம், மண்ணோட தரம் வீணா போறதுக்கு இந்த எஸ்ஓ2 நீர்ல கலந்து என்ன பண்ணுவோம்,
S13 H2SO3 ஆ மாறும் H2SO3 னா தெரியுமா H2SO4 கந்தக அமிலம் அது கந்தச அமிலம் சொல்றோம் H2SO3 அது கந்தச அமிலம்னு சொல்றோம் கேம் சார் நான் பண்ணது நீங்க வந்து பண்ணலாம் இது இந்த அமிலம் அதுல நைட்ரிக் அமிலம் ரெண்டு உருவாகும் இது மண்ணல பட்டா மண்ணோட வளம் போகும் மண்ணல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அழிஞ்சு போகும் அது நம்ம மேல படப்படணும்னா தோல் அரிப்பு தோல்ல பார்த்தா அரிப்பு ஏற்படும் தோல் நோய்களை ஏற்படுத்தும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இன்னொரு முக்கியமான நம்ம செய்யக்கூடியது இந்த ராக்கெட் அனுப்புறது ராக்கெட்ல ரெண்டு வகை இருக்கு தெரியுமா PSLV GSLV நேத்து கூட ராக்கெட்ல கேட்டேன் GSLV MK3 அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு என்ன நடக்கும் கேட்டேன் இந்த PSLV ராக்கெட்டுக்கும் GSLV ராக்கெட்டுக்கும் வித்தியாசம் என்ன PSLV ராக்கெட் போரார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் நம்ம உள்ள ராக்கெட் என்ன பண்ணா பூமியோட பரப்பை விட்டு வெளியில போகும்போது துருவ பகுதியில போய் ஓசோன் பரப்புக்கு வெளியில போகும் அப்ப தொடர்ச்சியாக ஒரே நம்ம உள்ள எல்லா ராக்கெட் இன்ஜினும் பார்த்தோம்னா PSLV வகையை தான் சேர்ந்தது இந்த PSLV எல்லாம் போகும்போது என்ன பண்ணுறது தெற்கு பகுதியில போயிட்டு என்ன பண்ணா பூமியை விட்டு வெளியேறும் அப்ப அந்த ஓசோன் பாலத்துல தொடர்ச்சியாக அந்த பக்கம் நம்ம ராக்கெட் விடுறதுனால அது நம்ம யூஸ் பண்ற எரிபொருள் ராக்கெட் என்ன எரிபொருள் யூஸ் பண்ணுறது தெரியுமா நம்ம ராக்கெட்ல யூஸ் பண்ணது லிக்விட் ஹைட்ரஜன் தான் எரிபொருளா யூஸ் பண்றோம் இந்த புகையும் அந்த ஓசோன் விளை பொருளுக்கு அந்த பக்கம் ஓசோனோட பலத்தம் தடிமன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இதுதான் ஓசோன் பலனம் குறைவதற்கான காரணங்கள் எதிர்காலத்துல இது எல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினம் அதனால இந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா உலக வெப்பமயமாதல் குறையும் வேதிப்பொருள்களோட பயன்பாடு இதுதான் நீங்க மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது இது ஓசோன் மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தா அப்படின்னா உலக வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் கடந்த ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் உலக சுற்றுச்சூழல் அமைப்பில் சேர்ந்து நம்ம ஒரு சமிட் உச்சி மாநாடு நடத்துவாங்க இந்த உச்சி மாநாட்டுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டைட்டில் கொடுப்பாங்க அது 2012 நடத்தும் போது என்ன பண்ணாங்கன்னா உலக வெப்பமயமாதல் அதை பத்தி உலக அறிவியல் அறிஞர்கள் எல்லாமே ரொம்ப கவலை தெரிவித்த ஒரு மாநாடு கடந்த 50 ஆண்டுகளில் பூமியோட வெப்பநிலை உயர்வு அதை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம பூமியோட சராசரி வெப்பநிலை தெரியுமா இந்த வெப்பநிலை பத்தின பாருங்க டிவியில் நியூஸ் போடுமா ஒவ்வொரு வெப்பநிலை அப்படின்னு ஒரு நியூஸ் போடுவாங்க இதுல இந்த நியூஸ்ல பார்த்தோம்னா பார்த்தோம்னா போடுவாங்க சென்சஸ்ல போடுவாங்க இல்லனா ஃபாரன்ஹீட் அப்படினு போடுவாங்க இந்த ஃபாரன்ஹீட்ல போடுறதுன்னா 100 டிகிரி தொட்டது திருச்சி வெப்பநிலை 104 டிகிரி அப்படினு போடுவாங்க அப்ப 104 டிகிரி ஃபாரன்ஹீட் நம்ம ஊர்ல இருக்கு இதே பார்த்தா நைட் 9 மணிக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்க அதுல பார்த்தா உலக வெப்பத்தை ஃபுல்லா சொல்லுவாங்க அங்க பார்த்தா சில நாடுகளில் வெப்பநிலை மைனஸ்ல இருக்கும் தெளிவுபடுங்களா நம்ம ஊர்ல என்ன 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தது அப்ப செல்சியஸ்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட 40 டிகிரி வரையும் செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் அதே பார்த்தோம்னா மற்ற நாடுகள்ல பார்த்தோம்னா ரஷ்யாவில் சில நாடுகள்லாம் பார்த்தோம்னா -10 டிகிரி வரையும் போகும் சாதாரணமா 4 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே என்ன பண்ணா தண்ணி எல்லாம் உறைஞ்சு போயிடும் அப்ப -10 டிகிரி போனிச்சப்பா அங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை முறை இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா அதே மாதிரி பார்த்தா கத்தார் சவுதி அரேபியா இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வெப்பநிலை எவ்வளோ இருக்கும் 40-42 டிகிரி செல்சியஸ் இருக்கும் நைட்ல நைட்டு 12 மணிக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா உலக ஃபுல்லா வெப்பநிலை மாறுபாடு இது பார்த்தோம்னா சராசரி வெப்பநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இந்த சராசரி வெப்பநிலை பார்த்தோம்னா உலகத்தோட சராசரி வெப்பநிலை இன்றைக்கு 59 டிகிரி ஃபாரன்ஹீட் இந்த 59 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது மிக அதிக அளவு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 35 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்திருக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி
இப்படி 59 டிகிரி ஃபாரன்ஹீட் இதனால என்னாகலாம் பிரச்சனை வரும் அப்படினா விலங்கினங்களோட முழுவதுமான செயல்பாடுகள் மாறி போச்சு வெப்பம் அதிகமாக அதிகமாக என்னவா நம்மளோட செயல்பாடுகளும் உடல் செயல்பாடுகள் நடத்தை கிடையாது உடலியல் மாற்றங்கள் நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு ரொம்ப கவலை தெரிவிச்சாங்க இதுவா நம்மளோட உடல் வெப்பநிலை பார்த்தா 36.9 டிகிரி செல்சியஸ் மனிதனோட உடல் வெப்பநிலை இந்த வெப்பநிலை நமக்கு என்ன மாறாத உடல் வெப்பநிலை நமக்கு வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படி சொல்றோம் நம்ம உடல் வெப்பநிலை எப்பவுமே மாறாது இது இந்த வெப்பநிலையில மட்டும்தான் என்னன்னா நம்ம உடம்பு சீரான இயக்கம் இருக்கும் உடல்ல என்சைம் உற்பத்தியாகாலும் சரி ஹார்மோன் உற்பத்தியானாலும் சரி சரியா நடந்துட்டு இருக்கும் இந்த வெப்பநிலை மாறினா என்ன ஆகும்னா நம்மளோட கரெக்டர்ஸ்லாம் மாறி போயிடும் நம்ம கரெக்டர்ஸ் என்ன ஹார்மோன் உற்பத்தி கண்ணாபுடா நடக்க ஆரம்பிக்கும் அப்ப நம்மளோட கரெக்டர்ஸ் மாறிடும் நான் பொய்யா சொல்றது முடிவெடுக்கிறதுக்கு காரணம் சொல்றது அதுதான் நிறைய முடி வச்சிருந்தீங்கன்னா உடல்ல வெப்பம் அதிகமாகும் வெப்பம் அதிகமாச்சுன்னா நம்மளோட கேரக்டர் மாறி போயிடும் உடலோட பண்புகள் மாறி போயிடும் அப்படின்ட்டு ஸோ இது மாதிரி வெப்பநிலை அதிகமாச்சு அப்படின்னா இன்னும் 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய இனங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க என்ன அழிஞ்சு போயிடும் என்ன அதோட இனப்பெருக்கத்திறன் பாதிக்கப்பட்டு போயிடும் அப்ப இனப்பெருக்கத்திறன் இல்லை அப்படின்னா அந்த உள்ள இனங்கள் என்ன இந்த பூமியை விட்டு அழிஞ்சு போயிடும் இது கூட நமக்கு நிறைய தெரியும் எண்டஞ்சல் ஸ்பீசிஸ் சொல்லுவோம் அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழித்த உயிரினங்கள் நம்ம நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஒரு சில விலங்குகளை மட்டும் தனியா சூளை வளர்த்து அதுக்கு அப்பப்போ நியூஸ் சொல்றாங்க குட்டி போட்ட உடனே நியூஸ் சொல்றாங்க வெள்ளை புலி கேள்விப்படியில வெள்ளை புலி பார்த்தோம்னா ரொம்ப எண்ணிக்கை 500-600க்குள்ளதான் இருக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம அன்னப்பறவை எப்படி சொல்றோமோ அன்னப்பறவை நாள் கேள்விப்பட்டுமா இந்த அன்னப்பறவை இப்ப இருக்கா அந்த இனம் முழுமையாக அழிஞ்சு போச்சு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இனமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும் அதனால மிக முக்கியமா இருக்க வேண்டியது நம்ம இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இப்ப அடுத்த உச்சி மாநாட்டில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப போன வருடம் நடந்துச்சு போன வருடம் அடுத்த வருடம் தொடக்கத்தில் நடந்துச்சு அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா உலக வெப்பமய மாதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு தக்க நம்மளாங்க இந்த பொது போக்குவரத்தை நிறுத்திட்டு என்னம்னா தனித்தனியா வெஹிக்கிள் இந்த மாதிரி இல்லாம இருந்து அறிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணாங்க இந்த புதைப்படுவ எரிபொருளை பயன்படுத்த கூடாது அப்படின்ட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் அதுக்காக தான் பண்ணிருக்காங்க முதல் கட்டமாக பேட்டரியில் இயங்கக்கூடிய பஸ் கார் எல்லாமே உருவாக்கிக்கிறாங்க தெரியுமா இப்போ கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலே பார்த்தோம்னாக்கா டெல்லி அரசாங்கம் போன வருடம் பார்த்துருக்கலாம் ஒற்றை இலக்க வண்டிகள்லாம் ஒரு நாள் ஓடணும் இரட்டை இலக்கத்தில் முடியிற நம்ம வண்டிகள்லாம் ஒரு நாள் ஓடணும் அங்கே பார்த்தோம்னா மிக அதிக அளவு பொல்யூஷன் அங்கே பார்த்தோம்னா இந்தியாவில் பார்த்தோம்னா மிக மோசமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் இருப்பது எது அப்படின்னா டெல்லி எந்த அளவில் எதில் அப்படின்னா புகை மதியம் ஒரு 11 மணி 1 மணிக்கு நீ போனா ஒரே புகை கொடுத்து உள்ளே போகணும் ஏன்னா அவ்வளோ வண்டிகள் அது பார்த்தீங்கன்னா மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது அது மாதிரி நிறைய எரிபொருட்களை பயன்படுத்துதல் வாகனங்களை பயன்படுத்தும்போது இருக்கு இதுக்கு பிறகுனா மாசில்லாத வாகனங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த திட்டம் இந்திய அரசாங்கம் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக என்ன பண்ணிருக்காங்க போன ஆண்டு நிறைய தொழிற்சாலைகள் அதாவது பண்ணா எலக்ட்ரிக்கல் கார் பைக் தயார் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் அனுமதிச்சிருந்தாங்க ஒவ்வொரு மாநிலமும் அதற்கான வேலைகள் செய்யணும் சொல்லிட்டு முதலாவதாக டெல்லி அரசாங்கம் மட்டும் என்ன 100 பேருந்துகளை பேட்டரி பஸ் வாங்கி கொண்டிருந்தாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா இது தொடர்ச்சியா இருக்க முடியாது இதன் வந்து பிற்காலங்களில் பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் அப்போ என்னென்ன மாற்றம் வரும் முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ண போறோம் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் கேள்விப்படுங்க வார்த்தையெல்லாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள் அப்படிங்கிற எதாவது சொல்லுவா பெட்ரோல் டீசல் நிலக்கரி இதெல்லாம் மீண்டும் கிடைக்காது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த அளவு அந்த பெட்ரோல் எடுக்கிற அளவே அந்தந்த நாடுக்கும் ஒரு அளவுக்கு வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாட்டாங்க இப்போ நம்மகிட்ட நிறைய பெட்ரோல் இருக்கு ஆனாலும் என்ன பண்றது இல்லை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு
பெட்ரோல் டீசல் லேப்ல வச்சு ஒரு பாட்டில் வச்சு இதுதான் பெட்ரோல். ஒரு காலத்தில் இதுதான் பெட்ரோல் தான் இதை பயன்படுத்தினா கார் பைக்லாம் ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை என்ன பண்ணுறாங்க. அந்தந்த நாடும் இருக்கக்கூடிய அளவில் ஒரு 40% மட்டுமா பயன்படுத்தணும், அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லாமே கச்சா நிலையில எங்க வாங்குறோம், அரபு நாடுகள்லேருந்து நிறைய வாங்கிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட நிறைய இருக்கு, நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருந்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அவன்கிட்ட வாங்கி அவன் தீராக அவன்கிட்ட வாங்கிட்டு நம்ம பயன்படுத்தோம் அப்படின்ட்டு வளர்ந்த நாடுகள் எல்லாமே இது மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இது மாதிரி இல்லாம அடுத்து அதுக்காக தான் நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்துறது. இந்த ப்ரோக்ராம் நடத்துறதோட நோக்கமே நீங்க இந்த ப்ளூ பாக்ஸ் அப்படின்னு கேள்விப்படுறீங்களா, ப்ளூ பாக்ஸ் இந்தியாவால் அமெரிக்க அறிஞர் நம்பர் ஒரு பாக்ஸ் தயார் பண்ணியிருக்காரு. பேட்டரி மாதிரி கரண்டை உற்பத்தி பண்ணக்கூடியது ஒரு பாக்ஸ் தயார் பண்ணா அதுல இருந்து 400 MW மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். அதுல வேற ஒண்ணுமே தேவை, வெறும் சிலிக்கா மாலை உற்பத்திக்கா இந்த மாலை பயன்படுத்தி அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது. இப்ப நம்ம எல்லாமே மின்சாரம் பார்த்தோம்னா என்ன நாள் தயார் பண்றோம், மரபு சாணம் பண்ணா அனல் மின் நிலையம்னு சொல்றோம், நிலக்கரை போட்டி அரிசி அதை தயார் பண்றோம். இதுக்கு நம்ம நிலக்கரை யூஸ் பண்றோம், இதை யூஸ் பண்றதுனால நிறைய நம்ம பக்க விளைவுகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க நெய்வேலி போனீங்கன்னா தெரியும், அந்த ஏரியாவில் உள்ளவங்க நிறைய தோல் நோய்கள் தோல் புற்றுநோய் வருது. அதனால பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்கின் கேன்சர் வரும். ஏன்னா ஆஸ்திரேலியாங்க எங்க இருக்க துருவ பகுதியில் இருக்கு அதிக புறவுகளும் கதிர்வீச்சிகளும் பூமிக்கு வரதுனால நம்ம அது அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் நிறைய அவங்க நேரடியாக ஆஸ்திரேலியாவுக்கு நேரம் மேலவாட்டம் இருக்கிறதுனால அது ஓசுவோட பரவல் தரிமன் குறைவாக இருக்கிறதுனால கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் நிறைய தோல் புற்றுநோய் வருது. நீங்க வேணா பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், புதிய உரங்கள் உங்களுக்கு நீ பார்க்கலாம் எவ்வளவு பேருக்கு தோல் புற்றுநோய். அதற்கு அங்க உள்ள மருத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடிய பதில், எங்கள் ஊருக்கு மேல என்ன இருக்கு எங்க கண்டத்திற்கு மேல தொடர்ச்சியாக நீங்க ராக்கெட் விட்டுனா எல்லா நாடும் ராக்கெட் விடுறதுனால எங்க பகுதியில் பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய ஓசோனை தாங்கக்கூடிய செயல்பாடுகள் இல்லாம புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துறது. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தி அப்படின்னா கற்காலத்தில் இருந்த மாதிரி கற்காலத்தில் புதைப்பொழிவு எரிபொருள்களை ரொம்ப குறைவாக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி மீண்டும் இப்ப என்ன பண்றோம், எரிபொருளை மிக குறைவாக பயன்படுத்துதல். அதுக்காக தான் பண்ணியிருக்கோம் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம், அது மாதிரி விண்டுமில் யூஸ் பண்ணுறோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரல் பவர் ஸ்டேஷன் நீர்மின் சக்தி திட்டத்தை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் இன்னும் வேறு வழியில பார்த்தோம் அப்படின்னா எப்படி மின்சாரத்தை தயார் பண்ணுறது, இதை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மின்சாரத்தை எதுலேருந்து எப்படி தயார் பண்ணுறது, இப்போ அது மாதிரி நம்ம என்ன தயார் பண்ணுறோம், நம்ம எல்லாமே ஒரு பேனல் வாங்கி வைக்கிறோம் பேட்டரி வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ இந்த பேட்டரியை வாங்காம நம்மளால மின்சாரம் தயார் செய்ய முடியுமா, முடியுமா முடியாதா? நீங்க நிறைய யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உருளைக்கிழங்குல இருந்து மின்சாரம் தயார் பண்றாங்க, எலுமிச்சம் பழத்துல இருந்து மின்சாரம் தயார் பண்றாங்க, வாழைப்பழத்துல தயார் பண்றாங்க, பார்த்துருக்குங்களா இல்லையா? கொஞ்சம் போய் பாருங்க உங்களோட இந்த மாதிரியான புதிய சிந்தனைகள் எல்லாமே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு தினமும் நம்ம அனுசரிக்கிறது. அதுதான் அன்னைக்கு நம்ம அதை பற்றி தகவல்களை நிறைய சொல்றது. ஸோ அடுத்த எக்ஸிபிஷன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, கரண்டோ பேட்டரியோ யூஸ் பண்ணாம நீங்க உற்பத்தி செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னன்னா நிச்சயம் பரிசு கிடைக்கும். நம்ம செய்யற எல்லா ஒரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம பண்ணுறோம், ஒரு டெமோ மட்டும் பண்றோம், ஏதாவது ஒரு மாடலை செய்யறோம், அப்புறம் அதில் ரெண்டு பல்ப் எரிய விடுறோம், இல்லை இது மாதிரி வந்து எஃபெக்டிவாக அதாவது பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய வகையில் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கணும், நிறைய செய்யலாம். நீங்கள் உங்களோட காசு வச்சுட்டு இருக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமா முக்கியமான ஒரு டீச்சர் இருக்கார், யார் அவர், கூகுள். கூகுளில் போய் நீ என்ன கேட்டாலும் உடனே கை மேலே கிடைக்கும். ஸோ நீங்கள் போய் உட்காந்து சர்ச் பண்ணி உங்களோட சொந்த மொழியை பயன்படுத்தி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு நிச்சயமாக என்ன இருக்கும், அதுக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான சன்மானங்களும் கிடைக்கும். ஸோ அதனால இன்னைக்கு இந்த ஓசன் தினத்தில் நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கண்ணாப்பினா குப்பையை போட்டு கொடுக்கக்கூடாது. பொதுவாக இன்னும் பார்த்தோம்னா மிக மோசமானது அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் எரிக்கும் போது வரக்கூடிய
அந்த சிசிஎம் ஆக்சைடு தான் என்ன பண்ணுது மிக வேகமாக ஓசோன் படலத்தை கரைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயன்படுத்துறதை தவிர்க்கணும் அடுத்தது என்னன்னா பிளாஸ்டிக் டயர் ரப்பர் இதெல்லாம் போட்டு அதிகமா எரிய விடக்கூடாது இதுல தான் இந்த வாயுக்கள் நிறைய வருது அது மாதிரி இந்த மருந்து கழிவுகள் மருந்து மாத்திரை மருந்துல ஒரு அலுமினியம் பேப்பர் மாதிரி வந்து பாத்தீங்க இந்த பேப்பர்ல தான் மிக அதிக அளவு இருக்காங்க ஆனா இது எல்லாமே என்ன பண்ணா ரீசைக்கிள் பண்றதும் அதை பயன்படுத்தாம இருக்கிறதும் உங்களோட முக்கியமான நோக்கமா இருக்கணும் இதை சார்ந்த கூடுதல் விவரங்களை நமது பள்ளியில் வேதியியல் ஆசிரியர் வழங்குகிறார் நமது உயிரியல் ஆசிரியர் இந்த பற்றி நிறைய கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுல கூடுதல் தகவல் அப்படின்னு ஒண்ணும் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியை குறைவாக பயன்படுத்தினாலே அது நீண்ட நாளுக்கு பயன்படுத்தின மாதிரி வரும் மாணவர்கள் அந்த நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு பேருக்கு வரும்போது உங்க கிளாஸ் இருக்கக்கூடிய சுவிட்சஸ் ஆஃப் பண்ணிட்டு வரலாம் ஃபேன் லைட் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரலாம் முடிஞ்ச அளவு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறீங்கல்ல என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறீங்க பிங்கு லேஸ் குர்குரே இது எல்லாமே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக பாக்கெட்ல வச்சு சேல்ஸ் பண்றாங்க இந்த பாக்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய உணவுகள் ரொம்ப எளிதா குட்டுமே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு நீங்க எல்லாருமே நீங்க இப்ப பேனர் கூட வச்சிருக்கலாம் இந்த பாக்கெட் உணவுகளை தவிர்த்தாலே நமக்கு என்ன வராது அப்படின்னா இந்த கேன்சர் போன்ற நோய்கள் வராம இருக்கும் இது எல்லாமே என்ன ஆகாது அப்படின்னா உடனடியா மண்டல போனா சீக்கிரமா மக்கி போகாது இது இந்த பிளாஸ்டிக் இந்த மண்ணை விட்டு போகணும் அப்படின்னா 1000 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்மளோட யூசேஜ் வந்து 10 to 12 நிமிஷம் தான் ஆனா இது மண்டல விட்டு முழுமையா போகணும் அப்படின்னா 1000 வருஷம் ஆகுது சோ இது வந்து உண்மையிலே நல்லதான் கேடு நல்லது கிடையாது இந்த ஓஷன் டிப்ரெஷன் சொல்றாங்கல்ல சார் சொன்னாங்க ஓட்ரி இந்த ஓட்ரியில ஓட்ட விழுது அப்படின்னா நம்ம எதோ அந்த ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது ஓட்ரி அப்படிங்கிறது ஓட்டுவா மாறுச்சு அப்படின்னா கீழே இறங்கிடும் ஓட்டு அப்படிங்கிறது நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் அது அந்த லேயரை விட்டு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த லேயர் நமக்கு ரொம்ப மென்மையா போயிடும் இதுக்கு ரீசன் சார் சொன்னாங்க குளோரோஃபுளோரோ கார்பன் ஃப்ரீயா சிஎஃப் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற அறிவியல் ஆசிரியர்கள் பேசுதல் மிகவும் பொருத்தமானது அந்த வகையில் நம்முடைய சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நிறைய புத்தகம் பெரிய பெரிய புத்தகமாக அதுக்கெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படியே அதில் ஆழமாக போனால் போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு காரியம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டா போதும் என்னென்னா மாசுபடுத்துமா நல்லா கவனிப்பா இந்த மாதிரி இப்ப இரும்பினுடைய பயன்பாடை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா முன்னோர்கள் வந்து கட்டடங்களை கட்டினாங்க இப்ப நான் வந்து வீடு கட்டியிருக்கிறது எப்படி கட்டியிருக்கேன்னா இயற்கை முறையில் தான் கட்டியிருக்கேன் அது எப்படி செஞ்சிருக்கேன்னா அந்த வாலை வந்து அதாவது சுவரை வந்து ரேட்ரேட் பாண்ட் வால்னு சொல்லிட்டு 3/4 அடி சுவரை இப்படி ஏற்றிருக்கோம் இடையில கேப் இருக்கும் இடையில வந்து ஒரு எலி பூந்து போகிற வகையில் அந்த இடைவெளி இருக்கும் கல்லை வந்து ரெண்டு பக்கமும் வச்சு ஏற்றிருக்கோம் கல்லை மாற்றி வச்சுருப்போம் அப்போ அது என்ன ஆகும்னா கேப் வந்து ரெண்டு அந்த சுவத்தோட மைய பகுதியில் கேப்பாகவே இருக்கும் அது மாதிரி செய்யறதுனால என்னன்னா குளிர்காலத்தில் உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து வெதுவெதுப்பாக மாமாவும் கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ நம்ம வெயிலில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போனாக்க ஒரு நிழலில் உட்கார்ந்துருக்கிற ஒரு
ஒரு சுகம் அதில் இருக்கும். அதுக்காக தான் நான் எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு நான் நினைப்பேன். எனக்காக நான் அதிக விலை கொடுத்து அந்த வேலையை செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஆனால் அது லோ காஸ்ட் பில்டிங்னு அதுக்கு பேர். ரொம்ப விலை குறைச்சலாக கட்டக்கூடிய ஒரு பில்டிங்கு. இப்போ வந்து என்னன்னா இந்த லேபரை அதிகமாக அந்த லேபர் சார்ஜஸ் வந்து அதிகமாக ஆகிறதுனால நமக்கு வந்து அது அதிகமான விலை கொடுத்து அது செய்ய முடியுது. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த டெரஸ் வந்து ஃபில்லர் ஸ்லாப் மெத்தட்னு சொல்லி அந்த இது ஒட்டு போடுறோம் இல்லையா, அது வந்து ஃபில்லர் ஸ்லாப் மெத்தட்னு அந்த முறையில் போட்டுக்கோம். அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு செங்கற்களை வச்சு ஸ்லாப் ஸ்லாப்பாக போட்டு குறுக்க நெடுக்க சின்ன கம்பிகளை யூஸ் பண்ணி இரும்பினுடைய உபயோகம் ரொம்ப கம்மியாகிறது மாதிரி சின்ன சின்ன கம்பிகளை குறுக்க நெடுக்க போட்டு அதில் அந்த ஸ்லாபை வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக அந்த கான்கிரீட்டை போட்டிருக்கோம். இப்படி செய்கிறதுனால இரும்பினுடைய பயன்பாட்டை குறைச்சிருக்கோம். அப்போ ஒரு கிலோ இரும்பை தயார் பண்ணுறதுக்கு 4 கிலோ சல்ஃபரை வந்து வெளியிடுது, அந்த கேஸ் வந்து வெளியாகுது. இது வந்து இதை தடுக்கணும் என்ற முறையில் இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். அதில் வந்து வெளியில் பூச்சி இருக்காது, அது வந்து வெறும் கல் தெரியும். உள்ளுக்கு மட்டும்தான் அந்த பூச்சி பூச்சிருப்போம், சிமெண்ட் பூச்சி. வெளியில் வந்து பெயிண்ட் மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 6-7 வருஷம் கழித்து அந்த பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டை கட்டுறது வந்து ஒரு இன்ஜினியர் வந்து தஞ்சாவூரில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 36 வருஷமும் அதை செய்கிறாரு. இது கேரளா மத்திய பிரதேசம்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி வீடுக்கு. இது மாதிரி நான் செஞ்சுருக்கேன் அந்த வீட்டை. இது அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க நம்ம வீட்டை. அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அடுத்து வந்து இயற்கை மருத்துவத்தை நான் படித்து புத்தகங்கள்லாம் அதுக்கு உள்ள புத்தகங்கள்லாம் படித்து பிள்ளைகளை வந்து ஒரு ஊசியும் மருந்து மாத்திரையும் கொடுக்காமே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பெரிய பொண்ணு வந்து காலேஜில் போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு மாத்திரையே இன்ன வரலையும் சாப்பிட்டதே இல்லை, தடுப்பூசி இன்ன வரலையும் போட்டதில்லை, ஒரு ஊசியும் போடல. அதே மாதிரி அடுத்த பொண்ணுக்கும் அதையும் செஞ்சுருக்கேன். அப்போ வந்து அவங்களுக்கு மாத்திரைன்னா என்னன்னு தெரியல, ஊசினா என்னன்னு தெரியாது. அது மாதிரி செஞ்சுருக்கோம். அவங்க இப்படி தடுப்பூசிகள்னு பார்த்தா நிறைய இருக்குது வரிசையாக. அதில் வந்து பூஸ்டர் டோசேஜ்னு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஒரு 47-50 மேலே தடுப்பூசிகள் இருக்குது. இது எல்லாம் இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம். இப்படி இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இயற்கை வேளாண்மை. இயற்கை வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்கிறோம், பூச்சி மருந்தே விஷம், உரம் அதுக்கு மேலே விஷம், பூச்சிக்கொல்லி புள்ள காலத்துக்கும் அது விஷம், அது அந்த விஷம் மாறுறதில்லை. அப்போ இந்த மருந்துகள் எல்லாம் போடுறது ஏன் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்படி அழிந்த நிலையில் எந்த ஒரு செடிக்குடிகளும் அதுலேருந்து வளராது. அப்போ வெறும் கட்டாந்தரைகளாக மாறிடும். அப்போ விளைச்சல் குறையும், விளைச்சலே இல்லாமல் போயிடும், உணவு இல்லாமல் போயிடும். அதனால் இந்த இயற்கை முறைகளை நம்ம கடைபிடித்து முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து விவசாயம் பண்ணணும். இப்போ இயற்கை வாழ்வியல் முறையை நம்ம நம்ம எடுத்துக்கிட்டு அதுபடி நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இந்த வீரமூர்த்தி பக்கமெல்லாம் பார்த்துருக்க மகனூர் பக்கம்லாம் கரும்பு ஆலை அடிக்கிறாங்க, அதை காய்ச்சுறாங்க, அந்த பாலை கரும்பு பாலை காய்ச்சுறாங்க. காய்ச்சும்போது அந்த டயர் போட்டு கொடுக்குறாங்க, அது இருக்கக்கூடாது. இப்போ நம்மளும் கரும்பு அடிக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த சங்காயம் கொண்டையிலேருந்து கொண்டு வந்த சங்காயம், அப்புறமா அந்த கரும்பு போது போதுன்னு சொல்லுவாங்க அந்த சக்கையை காய வச்சு அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் போட்டு கொழுத்தி சக்கரையை தயார் பண்ணுவோம். ஆனால் இந்த சுருக்கமாக ஈஸியாக செய்யணுங்கிற வகையில் அவங்க டயர் டயரும் ஏகப்பட்ட டயரை வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க, அதை போட்டு கொளுத்துறாங்க. அப்போ அது என்ன ஆகும், பொல்யூஷன் தானே உண்டாகும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து ஒரு நாளைக்கு 32 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டில் பெருமகளூரில் வேலை செய்யும்போது பட்டுக்கோட்டிலேருந்து பெருமகளூர் 32 கிலோமீட்டர் நான் சைக்கிள் தான் போவேன். 2 மணி நேரம் சைக்கிளை ஓட்டுவேன், அங்கேருந்து மறுபடியும் வரும்போது 2.5 மணி நேரம் ஆகிடும். அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். தஞ்சாவூர்லேருந்து வீரமாமுடிக்கு சைக்கிள் தான் வந்தேன். சைக்கிள்லேயே போகிறது, டைனமோ ஒன்று வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு ராத்திரியில் போகிறதும் அதே மாதிரி போகிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பாலிசி மேக்கர்ஸ்
அவரு சின்ன புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு, அதே பெரிய புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அவர் ஜப்பான்காரர், அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவரு
பண்ணிகளை வச்சிருந்தாரு இயற்கை விவசாய பண்ணிக அங்க வந்து யாருமே வண்டிய மோட்டார் பைக் அது மாதிரி அப்படி वायु नंबर विभाग।